ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேஸ்டியான எம்மியான ரெசிபி எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஊறுகாய் அப்படின்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் 2 நாள்லேயே ஈஸியாக காலி ஆயிடும். அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வினிகரில் காஞ்ச மிளகாயை போட்டு ஊற வச்சுருங்க. 5-6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. அதில் 8-10 காஞ்ச மிளகாயை போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதை வந்து மிக்சி ஜாரில் அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, இது எல்லாத்தையும் அது கூட நம்ம சேர்த்துடலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா 10 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணிலாம் எதுவும் விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து 1 சொட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதில் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராலில் தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். 1/2 கிலோ ராலை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ராலில் வந்து 1 சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மசாலாயெல்லாம் சேர்த்துருங்க. ஸோ இதாங்க இன்கிரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணலாம், 200 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் கலந்து வச்சுருக்கிற ராலை போட்டுடலாம். ஸோ மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு ராலை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது குக் ஆகிறதுக்கு 1-10 நிமிஷமாவது ஆகும். ராலில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர்லாம் போய் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து திருப்பி திருப்பி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈவனாக குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெயிலேயே நம்ம வந்து மசாலாவை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகுந்து பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப சிம்மில் வச்சு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து திருப்பி திருப்பி விட்டு மசாலா வந்து அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். இது குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷமாவது ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறி இருக்கு. இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னுமே இது வந்து நல்லா குக் ஆகணும், எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற ராலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2-3 நாள் வச்சு சாப்பிடும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.